இந்த சில வியாபார முறைமைகள் இஸ்லாமிய வங்கிகள் என்ற பேரில் சில சிஸ்டங்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இஸ்லாமிய வங்கி பேர் ஒரு இஸ்லாமிய பேரோட போட்டாச்சு. இப்போ நிறைய பேர் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறாங்க. அதில் சில சில சிஸ்டங்களை நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க போய், அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறதை நம்ம கூடாதுங்கிறோம். ஏன் கூடாதுன்றா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட கணக்கை கட்டி கட்டிக்கனே போகிறீங்க. எக்ஸிடென்ட் பட்டால் உங்களுக்கு ஒரு கணக்கு கிடைக்கும். 20 வருஷம் நீங்கள் கட்டுறீங்க காசு, உங்களோட வாகனம் எக்ஸிடென்ட் பண்ணல, உங்களுக்கு அந்த சல்லி கிடைக்குமா? திருப்பி கிடைக்காது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்துக்கு அவனுக்கு கரர் வரர் தீங்கு ஏற்படக்கூடாது. அப்போ இந்த இன்சூரன்ஸ் சிஸ்டத்தில் வந்து தீங்கு ஏற்படுதா இல்லையா? அப்போ எங்கேயாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்து செய்வாங்களா? இல்லை, அவன் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சார், ஒரு எக்ஸிடென்ட் நடந்தாச்சு, உடனே வந்து உங்களுக்கு அதில் இது தருவானா? எத்தனை வேலை அவன்கிட்ட காட்டி அவனை பின்னால் போய் அப்படி வந்து இப்படி வந்து, அதுவும் அரை மாசம் தாரணும், முக்கால் மாசம் தாரணும், உங்களை இழுத்தடிச்சு இப்படியே கொண்டு போவான் காலத்து. இது நடக்குதா இல்லையா? இது நடக்குது. எனவே சகோதரர்களே, இன்சூரன்ஸ் என்பது ஒரு முஸ்லீமுடைய தவக்குலை அப்படியே குழி தோண்டி புதைக்குது. ஏன் வாகனத்துக்கு மட்டும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம்? சும்மா கேட்குறேன். எங்கள் ரூடு இருக்குது, திடீரெனு பத்தி போனால் யார் ரூடு கட்டி தாரு? என்ன கடை இருக்குது, திடீரெனு பத்தி போனால் யார் கடை போட்டு தாரு? அப்போ என்ன, எனக்கு நோய் வந்தால் எனக்கு மருந்தெடுத்து தரது யார்? அவள் அதென்ன மட்டும் வாகனத்துக்கு மட்டும் இன்சூரன்ஸ்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்படி நாங்கள் அல்லாஹ்வை தவக்குள் வச்சு ஊடு கட்டி வாழ்கிறோமோ, அல்லாஹ்வை தவக்குள் வச்சு வேண்டியதை நம்ம அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி வாகனம் வாங்கணும்னு வசதி இருக்குதா, காசு இருக்குதா, வாகனத்தை வாங்கி அல்லாஹ்வை தவக்குள் வச்சு ஓடுங்க. அது எக்ஸிடென்ட் ஆனால் அல்லாஹ் வசதியை தந்தால் செய்யுங்க, இல்லாட்டி இன்னொருத்தர கடனை வாங்கி செஞ்சு போட்டு கடனை மொல்ல மொல்ல அடையுங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ். இப்போ கொஞ்சம் சில ஆட்கள் ஏழு பண்ணுவாங்க, இஸ்லாமிய இன்சூரன்ஸ் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அங்கே ஏழு தானே, அதுக்கு தக்காஃபுல் தாவுனி என்றெல்லாம் பேர் வச்சுட்டு ஏழு பண்ணுவாங்க. அதில் கூட நிறைய சந்தேகங்கள் தான் இருக்குது. எனவே சகோதரர்களே, இன்னல் ஹலால பையனும் வைன்னல் ஹராம பையனும், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, வபைனகுமா உமூரன் முஷ்டபிகாத்தும், இரண்டுக்கும் இடையில் வந்து சந்தேகம் இருக்குது. எனவே சந்தேகத்தில் கை வச்சிடக்கூடாது. சந்தேகத்தில் வச்சா நம்ம ஹராத்தில் போக சான்ஸ் இருக்குது. எனவே கொஞ்சம் பேர் கூடுமன்றாங்க, கொஞ்சம் பேர் கூடாதுன்றாங்க, டவுட்டாக இருக்குது, விட்டு போட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா சில ஆட்கள் வந்து இல்லை, அது வந்து இன்றைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம்களுக்கு அப்படி ஒரு தாவன ஒரு உதவியாக நம்ம செய்கிறோம், அப்படி இப்படிலாம் வரைவிலக்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ் கூடாது. ஆனால் இன்றைக்கு ஒரு பேங்க்கில் அந்த அதோட சம்மந்தப்பட்டவர்களே சொன்னார், பேங்க்கில் ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, மௌலவிமாருக்கு உதவி செய்கிற ஒரு சிஸ்டமாக. சைத்தான் எப்படி வளர்ச்சி வரான்னு பாருங்கள், பொதுமக்களுக்கு வராமல் மௌலவிமாரை பிடிச்சா தான் மௌலவிமாரை கூடு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ மக்களுக்கு சாதாரண சிம்பிளாக எடுத்துக்கலாம். என்ன சிஸ்டம்டா, லைஃப் இன்சூரன்ஸ் சிஸ்டம். இதை பேரை சொல்லாமல் வருஷத்துக்கு மௌலவிமார் ஒவ்வொருத்தரும் 5000 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் ஆகணுமா? 5000 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் மௌலவிமார் என்ன செய்யணுமா, ஒவ்வொரு வருஷமும் மௌலவிமார் 5000 ரூபா கட்டி கொண்டே இருக்கணுமா? இப்படி போகிற நேரத்தில் அந்த மௌலவி மௌத்தானா, அவர் கஃபனுக்கு ஒரு செலவு வருமா இல்லையா? அப்போ எதனாலும் மௌலவிமார் பிச்சைக்காரனாக தான் நினச்சி கொண்டிருக்கிறான். சும்மா கேட்குறேன், மௌலவிமாருக்கு உதவி செய்யறது அதான் சிஸ்டம். உங்களோட ஜகாத் இருக்குது, சதக்கா இருக்குது, அள்ளி அள்ளி கொடுங்க. சும்மா கேட்குற அல்ல, சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு காட்டி கொடுங்க, பொருளாதாரத்தை காட்டி கொடுங்க, வியாபாரத்தை காட்டி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கடா, வருஷம் வருஷம் 5000 ரூபா கட்டணுமாம். அந்த மௌலவி மௌத்தானா, அவர் கஃபன் செலவு கிட்டத்தட்ட 25000 செலவழியுமாம், அதை அந்த பேங்க் பே பண்ணுமாம். மௌத்தானா, அந்த மௌலவியோட வைஃப் வந்து 4 மாதம் 10 நாள் இதாக இருப்பான், அவருக்கு இதாவுடைய செலவு கிட்டத்தட்ட 85000 ரூபா மட்டுக்கு வருமாம். 4 மாதம் 10 நாளைக்கு அந்த 85000 ரூபா அந்த பேங்க் கொடுக்குமாம். அதே மாதிரி இந்த மாப்பிள்ளை மௌத்தானதுனால, மௌலவி மாப்பிள்ளை மௌத்தானதுனால வைஃபுக்கு வந்து என்ன வாழ்வாதார கஷ்டம் இருக்கும் இல்லை, அதனால 10 லட்சம் கொடுக்குமாம். இது வந்து மௌலவிமாருக்கு அந்த பேங்க் சேர உதவியா. அன்புக்குரிய சகோதரர்களே, சைத்தானுடைய அந்த சதிவலை எப்படி பார்க்கணுன்னு பாருங்க. இப்போ மௌலவிமாருக்கு கொடுத்ததோட யோசிச்சு, அடைய உண்மையில் நல்ல ஒரு சேவிஸ் தானே, அப்போ இஸ்லாமிய வங்கி உண்டு, மௌலவிமாருக்கு உதவி செய்யுது, அப்போ எல்லாத்துக்கும் ஹலால்னு ஃபத்வா கொடுத்துருவாங்க. இதுக்கு தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் லைஃப் இன்சூரன்ஸ், அவ்வளோதான் ஹலாஸ். இதை சொல்லாமல் மௌலவிமாருக்கு உதவி திட்டம் அப்படின்னு வராங்க. எனவே இது கூடாது. ஒரு மௌலவி இருக்கிறார், அவர் 25 வருஷத்தில் மௌலவி ஆகிட்டார், 5000 கட்டி கட்டியே வரார், அவர் 90 வருஷமாகி மண்டே போடலை, எத்தனை லட்சம் கட்டியிருப்பார். இன்னொருத்தர் இருப்பார், 55 வருஷத்தில் அவர் இந்த இன்சூரன்ஸ் செய்வார், சல்லி 5000 ரூபா கேட்டு 2வது வருஷம் மௌத்தானா அவருக்கு என்ன எல்லாம் கொடுக்கணும். அப்போ யாரை சல்லி எடுத்து கொடுக்குறீங்க? எனவே சகோதரர்களே, இதில் தீங்கு இருக்குது, இது மார்க்கத்துக்கு முரணான என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும்.